பண்பாட்டியல் வளர்ச்சியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உச்சத்தை தொட்ட தொல்குடி தமிழினம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் கலை அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களில் இன்றளவும் வியப்போடு உலகே நிமிர்ந்து பார்க்கும் சாதனைகளோடு நுண்ணிய கூறுகளை உள்ளடக்கியதுதான் தமிழர் கட்டிடக்கலை. கட்டிடக்கலை என்றாலே அதனுடன் சிற்பக்கலையும் ஓவியக்கலையும் பிரிக்க முடியாதவையாகி போகின்றன. கட்டிடக்கலை என்றால் கோவில்களின் கட்டிடக்கலையைத்தான் கூற முடிகிறது. ஏனெனில் அரசர்கள் வாழ்ந்த மாளிகைகளை பற்றியோ பொதுமக்களின் வீடுகளை பற்றியோ நமக்கு நேரடியான சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த வகையில் தமிழகம் மற்றும் தமிழகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தமிழர் பண்பாட்டு கட்டிடக்கலையை நம்மால் காண முடியும். ஆனால் உலகை ஆண்ட தமிழினம் என்று சொல்லும் வகையில் 1000 ஆண்டுகளை கடந்து நிமிர்ந்து நிற்கிறது கம்போடியா நாட்டில் உள்ள அங்கோர் வாட் கோவில். தமிழர் நாகரிகம் உலகம் வரை பரவியிருந்ததற்கான சான்றாக திகழக்கூடிய அங்கோர் வாட் கோவில் பற்றிய அறியாத வரலாற்றை எந்த தொகுப்பில் பார்க்கலாமா? வாங்க. உலகிலேயே மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு கோவில் என்றால் அது கம்போடியா நாட்டில் உள்ள அங்கோரி எனும் இடத்தில் தமிழ் வழியில் வந்த மன்னனால் கட்டப்பட்ட அங்கோர் வாட் எனும் இந்த இந்து ஆலயம்தான். இன்றைக்கு இருக்கும் அறிவியல் அறிஞர்கள் கூட கண்டு வியக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இது. சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட இக்கோவிலை ஒரு கலை பொக்கிஷம் என்றே கூறலாம். இந்த கோவிலை சுற்றிலும் மிகப்பெரிய அகழி, பிரம்மாண்டமான மதில் சுவர், உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள், திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்கள் என அங்கோர் வாட் ஓர் உலக அதிசயமாகவே காட்சியளிக்கிறது. இந்த கோவிலின் ஒரு பக்கம் சுற்றுச்சுவர் மட்டுமே சுமார் 3.6 கிலோமீட்டர் என்றால் இந்த கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த கோவிலுக்குள் நாம் தமிழகத்து ஸ்ரீரங்கம் கோயிலை போன்று 20 கோவில்களை அடைக்கலாம். தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த கேமராவிலும் கூட இன்று வரை இதன் முழு கட்டிடத்தையும் படம் பிடிக்க முடியவில்லை. கோவிலை முழுமையாக படம் பிடிக்க வேண்டும் என்றால் பூமியிலிருந்து சுமார் 1000 அடிக்கு மேலே வானத்தில் இருந்து படம் எடுத்தால் மட்டுமே முடியும். கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்தில் இருந்து பார்த்தால் கோவில் 3 அடுக்குகளாக தோற்றமளிக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட இப்போதைக்கு இது போன்ற ஒரு கட்டிடம் கட்ட சுமார் 300 வருடங்களாவது ஆகும் என்று பொறியாளர்கள் கூறுகின்றனர். அப்படி இருக்க எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் வெறும் 27 ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்பதை நினைக்கும் போதே பிரமிக்க வைக்கிறது தமிழனின் திறமை. இந்த அங்கோர் வாட் கோவில் உண்மையில் யாரால் கட்டப்பட்டது என பல சார் கேள்விகள் எழுந்து வருகின்றன. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான அங்கோர் வாட் கோவிலை கட்டியவர் தமிழ் வழியிலிருந்து வந்த மன்னரான 2ம் சூரியவர்மன் ஆவார். இந்த 2ம் சூரியவர்மனை பற்றி அறிய வரலாற்றை சற்று திரும்பி பார்க்க வேண்டியுள்ளது. இந்த உலகில் உள்ள எல்லா இனங்களுமே ஒரு காலத்தில் யுத்தம் செய்த இனங்களே. நம் தமிழினமும் பல புகழ்பெற்ற போர்களை சந்தித்தது. உலகின் பல பகுதிகளை வென்று நீண்ட நெடிய நிலப்பரப்பை தன் ஆட்சியும் செய்தது. இதற்கு சான்றாக விளங்குபவர்கள் கடல் கடந்து ஆட்சி புரிந்த சோழர்களே. அப்படி கடல் கடந்து சென்றுதான் கம்போடியாவிலும் சோழர்கள் ஆட்சி செய்தனர். கி.பி. 11ம் நூற்றாண்டில் கம்போடியாவை ஆட்சி செய்த கேமர் மன்னரான 1ம் சூரியவர்மன் தன் எதிரியான சந்திரலிங்கா என்ற அரசை வீழ்த்த தென்கிழக்கு ஆசியாவின் பெரும் பகுதிகளை ஆண்ட தமிழ் மன்னரான ராஜராஜ சோழனே உதவியை நாடினார். ராஜராஜ சோழனும் இதற்கு ஒப்புக்கொண்டு போரில் நின்றார். இதனை அடுத்து சோழர்கள் கம்போடியாவின் பல பகுதிகளில் ஆட்சியை நிறுவினார்கள். அதன் பின்பு கம்போடியாவை ஆட்சி செய்த கேமர் மன்னர்கள் சோழர்களின் கட்டிடக்கலை மற்றும் இந்து சமயத்தினாலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். இவ்வாறாக கி.பி. 12ம் நூற்றாண்டில் அருள்மொழிவர்மனான ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனின் வழித்தோன்றலாக வந்தவரே இந்த 2ம் சூரியவர்மன் என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அங்கோர் வாட் கோவிலை 1000 அடி மேலிருந்து பார்க்கும் போது 3 அடுக்குகளாக தோற்றமளிக்கிறது. முதல் அடுக்கில் உள்ள சுவர்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. 4 திசைகளிலும் பெரிய சதுர வடிவ தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன. 3ம் அடுக்கு விண்ணை நோக்கி உயர்ந்துள்ள 5
கோபுரங்களாக காட்சி தருகிறது. இக்கோவிலுக்கு 4 பிரம்மாண்டமான நுழைவு வாயில்களும் உள்ளன. கேமர் மற்றும் நமது தமிழக பல்லவ சிற்பக்கலைகளையும் கொண்டு கட்டப்பட்ட இந்த கோவிலை சிறப்பிக்கும் வகையில் கம்போடியா அரசு கம்போடிய தேசிய கொடியில் இதனை தேசிய சின்னமாக பொறித்துள்ளது. 2 சூரியவர்மன் 12 நூற்றாண்டில் அங்கோர்வாட்டை முதலில் ஒரு விஷ்ணு தல வழிபாட்டு கோயிலாகத்தான் கட்டினார். பின்னர் 2 சூரியவர்மன் இறந்த பின்பு ஆட்சிக்கு வந்த 7 ஜெயவர்மன் இதனை புத்த கோவிலாக மாற்றினார். எனவே அன்றிலிருந்து இன்று வரை அங்கோர்வாட் புத்த ஆலயமாகவே விளங்கி வருகிறது. அடர்ந்த காட்டிற்கு நடுவே இந்த கோவில் அமைந்திருப்பதினால் 11 நூற்றாண்டுக்கு பின்னர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு சிதிலமடைய தொடங்கிவிட்டது. பின்னர் 1900களில் இங்கு வந்த பிரெஞ்சு இக்கலை பொக்கிஷத்தை கண்டறிந்து உலகிற்கு அறிவிக்கும் வகையில் மரங்கள் வளர்ந்து சிதைவுற்ற நிலையில் இருந்த இக்கோவிலை பழைய பாணி மாறாமல் சீரமைத்திருக்கிறார்கள். கடந்த 1992 யுனெஸ்கோ அமைப்பு அங்கோர்வாட்டை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்ததுடன் இதனை சிதைவுறாமல் பராமரித்தும் வருகிறது. உலகிலேயே மிகப்பெரிய கலை வடிவமாக கருதப்படும் இக்கோவிலை பார்க்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். வானளவு பெருமை கொண்ட தமிழினத்தின் புகழை தமிழன் மறந்து தவிக்கும் இந்த 21 நூற்றாண்டில் தமிழனின் பெருமையை இவ்வுலகிற்கு எடுத்துக்காட்டும் வென்ற காவியமாக விளங்குகிறது இந்த அங்கோர்வாட் கோவில். நாம் மறந்த தமிழரின் பெருமையை பற்றி இனிவரும் காணொளிகளில் காண தினவாசக செய்திகளோடு இணைந்திருங்க மக்களே.